நம்ம மனசு ஏதாவது ஒரு விஷயத்தை நினைச்சு குழம்பிக்கிட்டே தாங்க இருக்கும். பதட்டம் கோபம்னு மனசு அமைதி இல்லாம இருந்தீங்கன்னா இந்த கதை உங்களுக்கானது. உங்க மனசை எப்படி அமைதிப்படுத்தலாம்னு பார்க்கலாம் வாங்க. வணக்கம் அண்ட் வெல்கம் டு ராக்ஸ் தமிழ். ஒரு காலத்துல பாலன் அப்படிங்கிற ஒரு இளம் துறவி இமயமலை அடிவாரத்துல ஒரு சின்ன மடத்துல வசிச்சிட்டு இருந்தாரு. புத்தரோட போதனைகளை படிச்சு நிறைய அறிவை வளர்த்துக்கணும்னு அவருக்கு ஆசை. நிறைய புத்தகங்களை வாசிக்கவும் செய்கிறாரு. இருந்தாலும் எல்லா மக்களும் எதிர்கொள்கிற மாதிரி அவரோட எண்ணங்கள் முழுவதும் கவலைகள் மற்றும் பயத்தால சூழ்ந்திருக்கு. எந்த வேலையையும் அவரால் சிறப்பாக செய்ய முடியலை. கவனச்சிதறல்கள் அதிகமாக இருக்கு. அதனால அவரால் புதுசாக எதையும் யோசிக்கவோ புது விஷயங்களை கண்டுபிடிக்கவோ முடியலை. தியானம் பண்ண முயற்சி பண்றாரு, அவரோட எண்ணங்கள் ஒரு இடத்துல இல்ல. ஃபோக்கஸ் பண்ண முடியாம கஷ்டப்படுறாரு. பாலனை அங்க இருந்த தலைமை துறவி கவனிச்சுக்கிட்டே வராரு. ஒரு நாள் பாலனை கூப்பிட்டு ஒரு சின்ன மலை அடிவாரத்தை காமிச்சு, இந்த கனமான கல்லை அந்த மலையோட உச்சியில கொண்டு போய் வச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்றாரு. அந்த கல்லும் கொஞ்சம் பெருசா தான் இருக்கு. குரு சொல்லிட்டாரு, நான் இந்த விஷயத்த வெற்றிகரமா செஞ்சு முடிச்சு குரு கிட்ட நல்ல பேர் வாங்குவேன் அப்படின்னு எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு ஆர்வமா மலையேற ஆரம்பிக்கிறாரு. கொஞ்ச தூரம் போனவுடனே அந்த கல்லோட வெயிட் அதிகமா இருக்கிற மாதிரி தெரியுது. மலை ஏற ஏற அதிகமா இருக்கே அதிகமா இருக்கேன்னு நினைச்சுக்கிட்டே மேல ஏறாரு. கொஞ்ச தூரத்துக்கு மேல ஏற முடியல. கல்ல கீழே வச்சுட்டு எப்படி இந்த சுமைய சுமந்து கொண்டு போய் மேல சேர்க்கறதுன்னு கல்லை பார்த்துக்கிட்டே நிக்கிறாரு. அப்போ அங்க துறவி வர்றாரு. இப்போ நீ எப்படி உணர்ற, நீ என்ன பாக்குறன்னு துறவி கேட்கும்போது, கல்ல எப்படி கொண்டு போய் சேர்க்கறதுன்னு பார்த்துட்டு இருக்கேன் குருவே அப்படின்னு சொல்றாரு. வேற எதுவுமே உன் கண்ணுக்கு தெரியலையான்னு கேட்கும்போதுதான் சுத்தி முத்தி பாக்குறாரு. ரொம்ப அழகான மலை, மலைக்கு கீழே அழகான வயல்வெளிகள் நிறைஞ்ச ஊரு, நெல்மணிகளோட இருக்கிற நெற்கதிர்கள், பூக்கள்னு அந்த இடம் சொர்க்கம் மாதிரி அவருக்கு தெரியுது. மரங்கள்ல இருந்து காற்று சலசலக்கிற சத்தம் கேக்குது. பறவைகள் சுதந்திரமா பறக்குது. ரொம்ப அமைதியா உணர்றாரு. குரு சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு, உங்க மனசு முழுக்க உங்க சுமைய பத்தின எண்ணங்கள் மட்டுமே இருக்கிறனால உங்களை சுற்றி இருக்கிற அழக நீங்க கவனிக்காம விட்டுட்டீங்க. இந்த கல்லு மாதிரி தான் உங்களோட எண்ணங்களும். தேவையில்லாத எண்ணங்கள் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு நிகழ்காலத்துல வாழுங்க. மனதை ஒருநிலைப்படுத்தி தியானம் பண்ணுங்கன்னு துறவி சொல்றாரு. தன்னோட மனசு மலையில சுமந்துட்டு போன கல்லு மாதிரி தேவையில்லாத எண்ணங்கள் மேல கவனம் செலுத்தினாலதான் தன்னால எதுலையுமே சிறப்பா செய்ய முடியல அப்படின்னு பாலன் நினைக்கிறாரு. தியானம் தொடர்ந்து பல நாட்கள் பண்ணனால மெதுமெதுவா அவரோட மனசு அமைதியாக ஆரம்பிக்குது. அவரோட அறிவையும் வழிகாட்டுதலையும் பெற மக்கள் வெகு தொலைவிலேருந்து வர ஆரம்பிக்கிறாங்க. ஒரு நாள் ஒரு மனிதர் பாலன் கிட்ட வந்து மனசை எப்படி வெறுமையாவும் அமைதியாவும் வைக்கிறதுன்னு கேக்குறாரு. தேநீர் குடிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டுட்டு காலி டீ கோப்பையில தேநீரை ஊத்துறாரு. கோப்பை நிரம்பியும் தேநீரை ஊத்திக்கிட்டே இருக்காரு. புதுசா வந்த மனிதர், ஐயா கோப்பையில இடையில்லாம இருக்கு, இன்னும் அதிகமான தேநீரை ஊத்துனீங்கன்னா எல்லாமே கீழே போகும் அப்படின்னு சொன்ன உடனே பாலன் சொல்றாரு, இதுதான் நம்ம மனதோட தன்மையும். எண்ணங்களால நம்ம மனசை நிரப்பாம நீரோடல மிதக்கிற இலைய மாதிரி உங்க எண்ணங்களை விட்டுறணும் அப்படின்னு சொல்றாரு. நம்ம வாழ்க்கையில நம்ம மனசை எப்படி அமைதியா வச்சுக்கிறதுன்னு நாலு வழிகளில் இப்போ பார்ப்போம். மன குழப்பத்தையும் பதட்டத்தையும் குறைப்பதற்கான முதல் மற்றும் சிறந்த வழி மூச்சு பயிற்சி தான். மூச்சை மெதுவாக 4 கவுண்ட் உள்ள இழுத்து 8 கவுண்ட் மெதுவாக வெளியில விடுங்க. இந்த மாதிரி 10 தடவை செய்யும்போது மனசு அமைதியாகிறத நீங்க உணர்வீங்க. இது உங்களுக்கு அதிகமான பயன் தரும். இரண்டாவது வழி, உங்களை அமைதியா காட்சிப்படுத்தி பாருங்க. சில ஆழமான மூச்சு பயிற்சி செஞ்சுட்டு
கண்களை மூடி ஒரு அழகான அமைதியான இடத்துல நீங்க உட்கார்ந்திருக்கிற மாதிரி கற்பனை பண்ணி பாருங்க. உங்க மனசும் உடம்பும் ரிலாக்ஸா உங்களுக்கு பிடிச்ச இடத்துல இருக்கிற மாதிரி கற்பனை பண்ணும்போது மனசு அமைதியாகிறத உணர்வீங்க. மூணாவதா, மல்டி டாஸ்கிங் பண்ணாதீங்க. ஒரே நேரத்துல பல வேலைகளை செய்யும்போது கவனம் ஒரு இடத்துல இருக்காது, பதட்டம் வந்துரும். எந்த வேலையையும் முழுசா சிறப்பா செய்ய முடியாது. ஒரு விஷயத்துல மட்டும் உங்க கவனத்தை செலுத்தும் போது சிறப்பா செய்வீங்க. நிறைய வேலைகள் இருக்கும்போது நேரத்தை பிரிச்சு ஒரு ஒரு வேலையா செஞ்சு முடிங்க, மனசு பதட்டப்படாம இருக்கும். நான்காவதா, ரொம்ப அதிகமான பயன் தரக்கூடிய விஷயம் பூமியோட நேரடி தொடர்புல இருக்கிறது. மண்ணை கைகளால தோண்டி விதைகளை நட்டு வைக்கிறது, செடிகளை நட்டு வச்சு வளர்க்கறதுன்னு தோட்டக்கலைய உங்களோட வாழ்க்கையில ஒரு அங்கமா மாத்திக்கோங்க. நம்ம நட்டு வைக்கிற செடி வளரும் போதும் வளர்ந்து காயோ கனியோ கொடுக்கும் போதும் வர்ற ஒரு சந்தோஷத்தையும் அமைதியையும் வாழ்க்கை முழுக்க அனுபவிக்கலாம். எவ்வளவு கஷ்டமான சூழ்நிலையையும் அமைதியான சூழ்நிலையா மாத்துறதுக்கான சக்தி செடி கொடிகளுக்கு உண்டு. இந்த மாதிரி நல்ல தகவல்களை பார்ப்பதற்கு ராக்ஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கமெண்ட் செக்ஷன்ல உங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.